உங்கள் வாழ்க்கையில் அப்படி உங்களை ரொம்ப உழுக்கி எடுத்த பிரச்சனைன்னு நீங்கள் எதை பார்த்தீங்க? மரியாதை போயிடும். பணம் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மரியாதை நம்ம கொடுப்பாங்க. பணமும் இல்லை, நம்ம பிரச்சனையில் இருக்கிறோம் அப்படின்னா தெருவில் இருக்கிற நாய்க்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் கொடுப்பாங்க. அதுதான் வந்துட்டு அப்படின்னா ஒரு தன்மான உணர்ச்சியை வந்துட்டு அப்படின்னா தட்டி எழுப்பக்கூடியது. அப்போ அது வந்துட்டு அப்படின்னு என்ன சொல், வெறி வரணும். அவமானப்பட்டம் அப்படின்னா வெறி வரும். அந்த வெறியை எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ணணும். எனக்கு 7 லட்சரூபா கடன் எல்லாமே வந்துட்டு அப்படின்னா ரொம்ப பாதிச்சு ஒரு மரியாதை இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போகும்போது நான் வந்துட்டு அப்படின்னு என்ன சொல்கிறதுங்க, அவங்களுக்கு நான் யாருங்கிறத வந்துட்டு அப்படின்னா நான் ப்ரூவ் பண்ணணும். அந்த ப்ராசஸில் அந்த வெறி வந்தது பார்த்திங்களா, அதில் வந்துட்டு நம்மளால் முடியாத விஷயங்கள் கற்றுக்கிறது பண்ணுறது இது எல்லாமே நம்மளால் வந்துட்டு அப்படின்னா பண்ண முடியும். நிறைய பேருக்கு வந்துட்டு அப்படின்னா இது இருக்காது. அவங்க அந்த பிரச்சனைக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிரச்சனைக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது ஒன்று கவலைப்படுவாங்க இல்லாட்டி பயப்படுவாங்க. இதில் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இல்லைங்களோ இப்போது கவலைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு கவலை இருக்குது, ஏதாவது ஒன்று பணம் இல்லை ஹெல்த்து சம்மந்தமாக உறவுகள் சம்மந்தமாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் கவலைப்படுறதுனால உங்களால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும், இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது, ரெண்டு தானே இருக்குது. இப்போ உங்களால் பிரச்சனையை தீர்க்க முடியாது அப்படிங்கும்போது அதுக்காக ஏன் நீங்கள் கவலை பண்ணணும், பிரச்சனையை தீர்க்க முடியாது இல்லையா? ஆமாம். இப்போ உங்களால் தீர்க்க முடியும்னு வச்சுக்கோங்க, தீர்க்க முடியும்னு தெரிஞ்சிடுது இல்லை, அப்போ அந்த அதுக்குள்ளே இறங்கி வந்துட்டு அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணணும். நீங்கள் அந்த மைண்டு இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இதில் இருக்கணும், ப்ரெசன்ஸில் இருக்கணும். கவலைங்கிறது வந்துட்டு முடிஞ்சதை பற்றி யோசிக்கிறோம், பயம் அப்படிங்கிறது இனிமேல் நடக்க போகிறத பற்றி இருந்து யோசிக்கிறோம். இதில் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு யாருமே சொல்லிக் கொடுக்குறதில்லை.